ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அது வந்து ஸ்மோக்டு கேப்சிகம் எப்படி செய்யணுன்றது. இப்போ இன்றைக்கி வந்து ஸ்மோக்டு கேப்சிகம் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேப்சிகம் நல்லா சுட்ட பிறகு இந்த மாதிரி கருப்பாக இருந்தது வந்து நல்லா கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ வச்சு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி நல்லா சுட்டதால் கேப்சிகம் வந்து நல்லா சாஃப்டாக வழுவழுன்னு இருக்கும். இந்த மாதிரி இது நீங்கள் வந்து இப்போ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, அது வந்து வேண்டாம். அப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு குட்டி கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல திக்கான கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு கேப்சிகமுக்கு 4-5 ஸ்பூன் போதும். அப்புறமா பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. அது அப்புறமா 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சிகம்க்கான குவான்டிட்டி தான் சொல்கிறேன், 2 ஸ்பூன் ஆயில். அப்புறம் கொஞ்சம் சிறிதளவு கடுகு, அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இடித்து வச்ச பூண்டு போடுங்க. அடுத்து காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் போதும். அதுக்கப்புறமா வந்து வேணும்னா ஒரு பிஞ்ச் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கேப்சிகம் கிண்ணத்தில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி. ஏன்னா நீங்கள் வந்து பூண்டு போடுறதால பெருங்காயம் தூள் வந்து போடுறது ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இந்த ரெசிபி பேர் வந்து ஸ்மோக்டு கேப்சிகம் ரைத்தா, அதாவது பச்சடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டைப்பில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஆல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.